உள்ளை கண்ட பொய்களும் விலகி போனதென்ன, உண்மை கண்ட நான்களும் முடிந்து போனதென்ன, நானிலா தன்மையே நன்கு மலர்ந்ததே, ஆழிலா சோலையே ஆன்மா ஆகியதே, உள்ளில் தோய்ந்து தோய்ந்ததே அனைத்து பொய்யும் வாய்ந்ததே, அறிவுதானே இன்று ஆனதே, மெய் அறிவு என்றும் பிரபஞ்சமாகி தோன்றுதே, நான் தேடும் மோட்ச வாசல் காண்கின்றதே, தற்போத அகந்தை நானும் வீழ்கின்றதே. ஸோ பை டிஃபால்ட் என்ன பண்ணுறோம், நானுடைய மூலம் தெரியலன்னா, அது உற்பத்தி ஆகிற மூலம் தெரியலன்னா, மூலம் இங்கே சொல்லிக்க கொடுக்கப்படல, மூலம்னு ஒன்று இருக்கா மாதிரியே யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது, கண்டுக்கிறது கூட கிடையாது. சென்னையில் எந்த பக்கம் கிழக்க பக்கம் போனாலும், எவ்வளோ தூரத்துலேருந்து போனாலும், வங்காள விரிகுடான்ற பே ஆஃப் பெங்கால போய் சென்றடைவோம்ன்றது வந்து ஒரு அப்பட்ட உண்மை. அதை போல் உள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் டக்குன்னு உள்ள பாத்தீங்கன்னா உடனே ஆழ்ந்த உறக்க நிலை மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. அவ்வளவே ஆன்மீகம், நான் உதிக்கிற இடம் ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்கிற இடம். ஏன்னா பிரபஞ்சத்துல எல்லாம் உறங்குது, எல்லாம் மூன்று நிலைகளுக்கு ஆட்படுது, எல்லாமுமே வெறும் வந்து இப்போ உடம்ப ஸ்தூல உடம்பை விட்டுட்டு இறந்த மனமாகவும், அதாவது உடல் இறந்த மனமாகவும், உடல் இறந்த புத்தியாகவும், உடல் இறந்த உணர்ச்சிகளாகவும் இருக்கிறது பேர் தான் வாசனை குவியல். அந்த வாசனை குவியலுக்கு வந்து பௌதிகமாக உடல் இல்லைன்னா கூட எண்ணமாக உடல் இருக்கு, உணர்ச்சியாக உடல் இருக்கு. கனவுகளை நம்ம என்ன உடலை கையாளுறோம், நம்மளுடைய கனவுல நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் கான்வெகேஷனுக்கு போகிறீங்க, எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இன்னும் ஃபைனல் எக்ஸாம்ஸே முடியல, அதுக்கு முன்னாடி கான்வெகேஷனுக்கு போகிற மாதிரிலாம் கனவு வருது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹாஸ்டல் ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து ஒரு கனவு வருது. நீங்கள் தான் வந்து கோல்டு மெடலிஸ்டாக அங்கே அந்த வருஷம் வந்து அந்த பேட்சில் டிக்ளேர் பண்ண மாதிரியும், உங்களை வந்து வைஸ் சான்சலர், கவர்னர், அந்த ஸ்டேட்டினுடைய கவர்னர் எல்லாரும் வந்து பாராட்டுற மாதிரியும், அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குற மாதிரியும், ஏகப்பட்ட டிவி ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க இவங்க கேமராலேருந்து எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரியும், இது எல்லாம் வந்து எந்த இடத்துல யாருக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு? நீங்க தூங்கின்னு இருக்கிற இடத்துல பெரிய கான்வகேஷன் ஆடிட்டோரியம் எங்க வந்தது? எல்லா டிக்னிட்டரிஸும் நீங்களே, உங்களோட உணர்ச்சியை என்ன பண்ணுது, அந்த கவர்னராக மாறுறது. ஏன்னா அதை நீங்கள் விழிப்பு நிலையில் பார்த்துருக்கீங்க, சரியா? அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்குது, லைவ் ஆக்குது, உண்மையாக சத்தியமான உணர்ச்சி. அந்த கான்வெகேஷன் வந்து சத்தியம், கனவு காண்றவனுக்கு கனவு சத்தியம், காண்பவன் மாத்திரம் இல்லாம ஹி இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் ட்ரீம். அவன் தான் அந்த ஸ்பேஸு, அவன் தான் அந்த டைஸுக்கு ஏறி போகிற படி, அவன் தான் அந்த மைக்கை பிடிச்ச பேசுகிறவன். இந்த சைடு கவர்னரை உட்காந்துட்டு இருக்காரு, அவரை சொல்கிறான், இதை சொல்கிறான், எல்லாரையும் சொல்கிறான், டிக்னிட்டரிஸை சொல்கிறான், ஆடியன்ஸை பார்க்குறான், ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறான், பசங்கள்லாம் கத்துறாங்க, எல்லா உணர்ச்சிகளும் அவன். அப்படின்னா இங்கே மாத்திரம் எப்படி வந்து நீங்கள் அது இல்லாமல் இருப்பீங்க? விழிப்பு நிலையில் புரியுறதா? கனவும் நனவும் இரண்டும் ஒன்றே, ரெண்டும் உதிக்கிற இடம் தான் நம்மளுக்கு வேணும். ரெண்டும் வந்து நம்ம மனத்துலேருந்து தான் உதிக்கிறது. நம்ம மனம்ன்றது அதில் என்னத்தை பார்க்கணும், ஏதை பார்க்கணும், இப்போ அதை இதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம், சரியா? பார்த்தீங்கன்னா அதே படம் தான், தோன்றி இருந்து மறையும் சர்வ பிரபஞ்சம். யார்கிட்ட? ஒரு நான் ஒரே ஒரு ஃபீல்டிங்கில், ஒரு கனவில் ஒன்று தான் நடக்கிறது. ஒரு கனவு வந்து ஹோல்சமாக அப்படியே போயிட்டே இருக்கா இல்லையா? டப்புன்னு வந்து இது கொடுக்கும் பொழுது உங்க நீங்கள் வச்ச அலாம் வந்து
அவர் வந்து கான்வகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அது வாங்க போறீங்க, திடீர்னு கை தடவி விடுற கை தான் என்னமோ சத்தம் வருது. என்னமோ சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ஸ்டேட் வந்துடுச்சு, புரியுதா? டபக்குன்னு எல்லாம் உடஞ்சி போயிடுது. இருந்து பார்த்தா கான்வகேஷனும் இல்லை, இன்னும் வந்து ஒரு வாரத்தில் எக்ஸாம்ஸ். அதை பற்றி உடனே இந்த மனம் விழித்து கொண்ட மனம் என்ன பண்ணும், கதை பானையும். ஒருவேளை நம்ம தான் போல் இருக்கு இந்த தடவை கோல்டு மெடலிஸ்ட், இதெல்லாம் நடக்கும் போல் இருக்கு அப்படின்னு யார்கிட்ட சொல்றது, என்ன சொல்றது? எல்லாருக்குமே தனியான தூக்கங்கள் தெரியுமா? மூன்று நிலைகளும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்ட மாட்டேன்றது. கனவுல கனவு கண்டவன் அவன் வேற ஆளு, அவன் ஒரு வீட்டுக்காரன். நனவுல வாழறவன் ஒரு வீட்டுக்காரன், தூங்கிட்டு இருக்கிறவன் ஒரு வீட்டுக்காரன். இந்த மூணுத்துலயும் வலையம் வருது பேரு தான் நம்மளுடைய பிறவி. கனவு ஆரம்பிச்சதுன்னா அதுவும் இருந்து முடியணும், நனவு ஆரம்பிச்சதுன்னா அதுவும் இருந்து முடியணும். நனவுல வந்து ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா அந்த உணர்ச்சியை சுத்தி ஏகப்பட்ட எண்ணங்கள், அது இருந்து உங்களை அடி அடி அடின்னு அடிச்சுட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைய சேர்த்துக்க வச்சு, கெட்டதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ண வச்சு, புது அனுபவங்களா மாறி இருந்துட்டு போயிடணும், இருந்துட்டு போயிடணும். அதனால வந்து தோன்றி இருந்து மறையும் சர்வ பிரபஞ்சம் ஒவ்வொரு புள்ளிலையும் நடக்கிறது, பிரபஞ்சத்திலையும் நடக்கிறது, ஸ்பேஸ்லையும் நடக்கிறது. ஸ்பேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டம் தான் வந்து ஸ்பேஸா மாறிட்டு இருக்கு. அந்த ஆட்டமா இருக்கிறது மனம், அந்த மனமா இருக்கிறது ஆன்மபொருள். ஆன்மபொருளுடைய சக்தி சந்நிதி, அவ்வளவு வெறும் சந்நிதி அது. அது நேரம் வந்து மனமா தொழில் படலை, ஆனா அது சக்தியில வந்து அதனுடைய சக்தியினுடைய நிழலுடைய பராக்கிரமம் தான் பிரபஞ்சம். பொறுமா, பெரிய டிராமா செட்டு, பெரிய அண்ட பேரண்ட டிராமா செட்டு. அதை நம்ம எப்படி மிஸ் ஆகும்? நம்மளும் அதோட சேர்ந்து சேர்ந்து வரும். கண்ணை முழிச்ச உடனே நனவு பிரபஞ்சம் வந்து பெருசா சூரியனாகவும் சந்திரனாகவும் பெரிய கண்டுபிடிப்புகளாகவும் பெரிய மறு பலவிதமான பௌதிக துறைகளாகவும் நம்மளை காப்பாத்துற மாதிரி அது இருந்துகிட்டு அதுவும் போகுது. எல்லாம் இருந்து தோன்றி இருந்து மறைந்து திருப்பி தோன்றி மறைஞ்சது தோன்றும், தோன்றியது மறையும். பிடிக்கிறதுக்குள்ள போயிடும், எண்ணம் கூட பிடிக்கிறதுக்குள்ள போயிடும். ஆக மொத்தத்துல இருக்கிறது வந்து இந்த ஒரு மனத்துல இருக்கிற இப்போ இம்மிடியா நடக்கிறத தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இத தானும் அனுபவிச்சு அங்க என்ன இருக்கு அதை பார்க்க விடாம உன்னை உணர்ச்சி மயமா எப்படி தோன்றி இருந்து மறையும் பிரபஞ்சமா மாத்தின் இருக்கு மனம் அப்படின்றத உணர்த்துறவர் குருமத்தரன் தான். இதை உணர்த்துவார் இல்லை. இப்ப அதை பார்ப்போம். பாத்தீங்கன்னா தோன்றி இருந்து மறையும் சர்வ பிரபஞ்சம், இது வந்து மொத்தமா உலகத்தையும் வச்சுட்டு இருக்கான் தன் மனத்துக்குள்ள. இவனே உலகமாகவும் இருக்கான், மொத்த மனமும் இவனுடைய மனமும் உலகமா இருக்கு. பட் இவைகளுக்கெல்லாம் இருப்பு எங்கேன்னு பாத்தீங்கன்னா ஆன்ம ஒளி வந்து மனமா கூட தொழில் படலை, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு கூட அதுக்கு தெரியாது. நீங்க இப்படி வந்து ஆனா உங்களுடைய எண்ணமா இருப்பது ஆன்ம பொருள் தான், என்ன எண்ணம் தான் மனம், எண்ணங்களின் சமுதாயம் தான் மனம், கவனங்களின் சமுதாயம் தான் வந்து புத்தி, நாட்டங்களின் சமுதாயம் தான் புத்தி. ஆனா இது ரெண்டுத்தையும் இருக்கிறது வந்து நான் வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கு, தான் வந்து அந்த இடம் போல் இருக்கு, அந்த உடம்பு போல் இருக்குன்னு ஒட்டு மொத்தமா வச்சுட்டு உள்ள இருக்கிற எல்லா ஜெனரல் மேனேஜர்ஸையும் தன் கீழே ஆளுமைக்கு வச்சுக்கிட்டு நான் இட்டதை தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எண்ணத்துக்கு பக்கத்துலையும் நிக்கிறது நான். ஒவ்வொரு திட்டமான புத்தியினுடைய அசைவுகள் கவனங்கள் அத்தனையிலையும் அது நிக்கிறது. ஏய், இதை விட்டுறக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது, சீக்கிரம் போய் இதை முடிச்சிடணும், இதனால நல்ல லாபம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி பக்கத்துலயே இருந்து முடிக்கிறது தான். அதுதான் அங்க நின்றுட்டு இருக்கும்போதே நிறைய எண்ணங்களை உபயோகிச்சு பிளான் பண்றதும் அதுதான், ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறதும் அதுதான். மொத்தத்துல தனக்கு ஆதாயம், தனக்கு ஆதாயம், தனக்கு ஆதாயம் அப்படின்னு நடக்கிற அத்தனை தனி மனுஷனுக்குள்ள நடக்கிற மன இயக்கங்கள் அத்தனையுமே வந்து வெறுமை இதனோட சந்நிதி மாத்திரத்துல இது பிரபஞ்சமே எங்கன்னு இருக்கு. தோன்றி இருந்து மறையும் சர்வ பிரபஞ்சம். அதனாலதான் நம்ம வெளியில பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமுமே வந்து உடனே உள்திரும்பப்படணும். உள்திரும்புதல் கூட என்ன, எண்ணம் உற்பத்தி ஆற இடத்துல பக்கத்திலேயே ஆழ்ந்த உறக்கம் இருக்கு, உள்கடந்த நிலை ஆல்ரெடி விடை. நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் முடிக்கப்பட்டிருக்குங்க. ஆன்ம ஞானம் வந்து யாருக்குமே யாருமே சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உள்ள போகணும். என்ன தனித்தனியா வெளில எங்கே போயிட்டாங்க, போன தூரம் பூரா பாஷையிலேருந்தும் வரணும், கற்றுக்கொண்டதுலேருந்தும் வரணும். கற்றுக்கொண்டதுன்னா என்ன, கற்றுக்கொண்டதும் உங்களை ஃபைல அடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ உணர்ச்சியா இல்லையா. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க எங்க இதெல்லாம் ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு வரணும்னு என்ன அர்த்தம்,
எங்க இப்ப நீங்க நகர்றீங்களோ அந்த இடத்துலயே பக்கத்துல நிக்கணும். உள்ள நீங்க நகர்வது எது, அசைவது எது? எண்ணமாக அசைகிறது. எண்ணத்தை அசைவிப்பது எது? உணர்ச்சிமயமான நானுடைய அனுபவங்கள். இதுதான் இந்த நல்லதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு வச்சிருந்ததுதான் நான் பாவம். இந்த நல்லது என்னுடையது, என்னுடையதுன்றது வந்து நான் பாவம். இந்த நல்லதுன்னு சொல்றது புத்தியும் மனமும். இந்த நல்லது என்னுடையது, என்னுடையதுன்றது நான் பாவத்தினுடையது. இந்த நல்லதுன்னு பகுத்து பகுத்து எப்ப பாரு, ஒரு திருடன் கொள்ளக்காரங்கீழே ரொம்ப ரொம்ப தர்மமாகவும் நியாயமாகவும் வேலை பண்றது தான் புத்தியும் மனமும். அதனால அவைகளுக்கு தனி இருப்பு இல்லை. அதனால நேர வந்து யாருக்குப்பா நல்லது, என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்னுடைய களம் ஆல்ரெடி நீ வந்து பரம்பொருளாச்சே, இங்கெல்ல இருக்கணும், ஆன்மா ஒளியா எல்லாம் இருக்கணும். இந்த லைட்டுனால தானே நீங்க எத்தனை பேர் நிக்கிறீங்க. இது என்ன லைட்டு? அறிவு ஒளி. தூக்கத்துல நம்ம செத்து போயிடுறது இல்லைல்ல, நம்ம மனத்தையே நகர்த்தி வைக்கிறது இல்லை. போறோம் போறோம், உன்னோட என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இங்க நாட் அலவுடு அப்படின்ட்டு ஆன்ம பொருள் என்ன பண்ணுது? கெட் அவுட். உங்களை அப்படியே சாய்ச்சி தன் மடியில சாய்ச்சிக்கிறதா இல்லையா? உடம்ப சாய்க்கிறது, உள்ள எண்ணங்களை நிறுத்துறது, புத்தியில எந்த அசைவும் இல்லை, எந்த கவனமும் இல்லை, இங்க தனியும் இல்லை, பொதுவில் கலந்து கரைஞ்சு கிடக்கீங்களா இல்லையா? தூக்க அனுபவம் அற்புதமான அனுபவமா இல்லையா அந்த பிரபஞ்சத்துல? அவ்வளவேதான் ஆன்மஞானம். தூக்கம் மாதிரி இருக்கிறது ஆன்மஞானம். முதல்ல உங்க எல்லாருக்கும் தூக்கம் வந்துட்டே இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, காத்தால ஒரு மணி நேரம் உட்காருங்க. எழுந்த உடனே என்ன, ஆன்ம சந்நிதியிலேருந்து தான் வெளில வரீங்க. ஆன்ம சந்நிதின்றது ஆன்ம ஊழியது, எல்லா உணர்ச்சிகளுக்கும் அதுதான் ஒளி கொடுக்கப்படுறது, உங்களோட விழிப்பு நிலையா மாறப்போறது. அதுக்கு முன்னாடி கனவு நிலையா இருந்ததுன்னா இருந்ததும் அங்க ஆன்ம பொருள் தான், புரியுதா? ஸோ அதுதான் வரப்போறது. அப்படி வரப்போறத எழுந்துக்கும் பொழுதே நீங்க என்ன பண்ணுங்கோ, நல்லா ஒரு மணி நேரம் ஜஸ்ட் பாத்ரூம் மாத்திரம் போயிட்டு வந்துட்டு எந்த சட்ட திட்டங்களே கொண்டு வராதிங்க. தியானம்னு சொல்லாதீங்க, அதுன்னு சொல்லாதீங்க, எதுன்னுமே சொல்லாதீங்க. வெறுமனே உள்ள எவனோ இருக்கான், எவனவா இருந்துட்டோம் இல்ல, எவனவா தானே நம்ம பிறந்திருக்கோம். ஸோ அவன் தானே இப்போ எழுந்து உட்கார போகிறான், அந்த அவன் மேலே தான் நம்ம நாட்டம், புரியுதா? அவனை வந்து நம்ம வந்து எதுவும் சேஸ் எல்லாம் பண்ண போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல, அவனை வந்து சும்மா இருக்க பண்ண போகிறோம். அவன் ஒன்று நீங்கள் சும்மா இருக்க அவனை பண்ணலைன்னா அவன் எண்ணமாக இருப்பான். அவனை சும்மா இருக்க பண்ணலைன்னா ஏதான ஒரு உணர்ச்சியை வச்சு குடஞ்சி நிறைய எண்ணங்களை உற்பத்தி பண்ணுவான், உணர்ச்சியை பெருக்குவான். அதை இது இது ஐயோ எனக்கு இது நடந்துடக்கூடாதுன்னு அழ ஆரம்பிப்பான், புலம்புவான், நாளையாக மாற்றுவான், நாளைக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவான், ஒரே திட்டம் போட ஆரம்பிப்பான், இப்படி பண்ணுவான், எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் அவனை பண்ண விடாம நீ சும்மா இருப்பா, நீ ரெஸ்ட் எடுப்பா, நீ ரெஸ்ட் எடு, நீ ரெஸ்ட் எடு, இப்போதானே தூங்கி தூங்கி தூக்கத்தில் இல்லை இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு கூட சொல்லுங்க. மொத்தத்தில் அவனை தான் நிறுத்தணும். எண்ணத்தை நிறுத்துறது கிடையாது, உணர்ச்சியை நிறுத்துறது கிடையாது. உணர்ச்சியை நிறுத்த முடியாது, அங்கே தான் கோட்டை விட்டுட்டோம். எல்லாமே எல்லா சயின்சஸும் கோட்டை விட்டுடுச்சு. மனுஷனுக்கு மொத்தமும் இங்கே புக்லெட் கிடையாது. எல்லாத்துக்கும் இதோ இதோ இது வாங்கணும்னா அதுக்கு ஒரு புக்லெட் கொடுப்பான், ஒரு நாலு பேப்பரை கொடுப்பான், அதுக்கு தண்ணி பாட்டில் கூட ஒரு நாலு பேப்பரை கொடுப்பான். இவ்வளோ இதை இவ்வளோ டிகிரிக்கு மேலே வைக்கக்கூடாது, இதை ஆவானில் வைக்கக்கூடாது, அதில் வைக்கக்கூடாது, ஸ்டவ்வில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பான், புரியுதா? எல்லாத்துக்கும் புக்லெட் இருக்கும், ஆனால் அதை உபயோகிக்கிறவனுக்கு மாத்திரம் எந்த புக்லெட்டும், எந்த குருவும், எந்த சாமியும், எந்த ஆசிரமமும், எக்ஸப்ட் ரமண மகரிஷி, எக்ஸப்ட் ரமண மகரிஷி, அதுவே நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம். அவர் பிறந்த மண்ணில் நம்மளும் பிறந்திருக்கோம், அதே தமிழில் கேட்குறோம் அவருடைய ஞானத்தை. பரம ஞானம், உச்சகட்ட ஞானம் இது. ஆழ்ந்த உறக்கம் நம்மளுக்கு பூஷ்ணிக்கா மாதிரி இருக்கு, அதுதான் ஆன்ம சைத்தன்யம், ஆன்ம ஒளி இது. திருப்பி வந்து அதனோட தன்மை எப்படி இருக்கு நம்ம கிட்ட, அசைவின்மையா இருக்கு, மௌனமா இருக்கு, அச்சலமா இருக்கு, மௌனமா இருக்கு. ஆன்ம ஒளி சீக்குள்ட என்ன, நம்ம கிட்ட எண்ணம் அசையாம இருக்கிறது. ஆன்ம ஒளி சீக்குள்ட நம்ம கிட்ட என்ன, மௌனமா இருக்கிறது. அது என்ன இங்கிலீஷ்ல, ஸ்டில்னஸ், சைலன்ஸ், பொறுமா, இவ்வளோதான் பண்ண வேண்டியது, விடுதலை இவ்வளோதான். இப்போ ஸ்டில்னஸ்ன்னா நீங்கள் படிக்கணும்னு அர்த்தமா, உள்ள பேசணும்னு அர்த்தமா, ஏதானும் பண்ணணும்னு அர்த்தமா, திட்டம் போடணும்னு அர்த்தமா? ஸ்டில்னஸ்னா என்ன, நான் டூயிங், நான் டூயிங்க தொழிலாக பண்ணும். சும்மா இருக்கிறதே உங்கள் தொழில். பேசினா உடனே விளையாட்டு, இது விளையாட்டு,
பேசின உடனே அவுட், நீ அவுட் நினைச்சா அவுட், ஐயோ மறந்து போறேன் நான் இப்படி அப்படின்னு உடனே அவுட், ஃபால்ட் ஃபால்ட் கேம் வருமா, பரவாயில்ல உடனே அதையும் இது பண்ணுங்க, சரி அடுத்த கேம் ஆரம்பிங்க, பெருமை இருக்கும் அடுத்த உணர்ச்சி ஆரம்பிங்க. பின்னாடி உணர்ச்சி உணர்ச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதுதான் மூன்று உடல்களா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன உடல்? ஸ்தூல உடல், தேகம்னு பேரு. தேகம்னா என்ன? கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பு ஹீட் இருக்கு, எண்ணங்கள்லாம் ஒரு விதமான ஹீட்டு, உணர்ச்சி ஒரு விதமான ஹீட்டு. பிபி ஏன் ஏறுறது? ஸ்தூல ஹார்ட்டுக்கு ஏன் பிபி ஏத்துறது? என்ன? மனம். மனம் அடங்கித்துன்னா, அகந்தை அடங்கித்துன்னா, ஆக்சுவலா இந்த வாழ்வை உங்களுக்கு நல்லா தெரிய வந்துடும். என்ன தெரியுமா? பிறவியே இந்த குப்பை தானே, உணர்ச்சி எண்ணம் உணர்ச்சி எண்ணம் தானே, இது கிடையாதுன்னு உங்களுக்கு அறுதிட்டு தெரியும் பொழுது பிறவியை நானா சொல்லணும் வந்து நீங்க பிறவியை கடந்துட்டீங்கன்ட்டு கடந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா பிறவியை கடந்த நிலைதான் தினம் வாழ்த்த உறக்கும். அந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்போ மற்ற உணர்ச்சிகள், கோப உணர்ச்சி மற்ற உணர்ச்சிகள்லாம் பரவாயில்ல, இப்போ ஒரு எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப அரிப்பு வரும், பயங்கரமா எரிச்சல் வரும், ரத்தம் கூட வரும், ஒரு மாதிரி இது, இந்த மாதிரி வலி உணர்ச்சிகளை கிடக்கிறது எப்படி? அது வந்து மிகப்பெரிய மகான்களே அந்த வலி உணர்ச்சி ஏற்பட்டு இருக்காங்க, அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க இந்த வலி உணர்ச்சி எப்படி கிடக்கிறது? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இப்ப வந்து நீங்க நினைவு கூறிதானே உங்களுடைய நோயை பத்தி சொல்றீங்க, அந்த வலி உணர்ச்சியை பத்தி பேசினீங்க. அதுக்கு முன்னாடி செகண்ட் வரைக்கும் அதை பத்தி இல்லாம நான் சொல்றதுதானே கேட்டிருந்தீங்க. ஸோ உங்க மனம் எங்க இருக்கோ, உங்க மனம் அது உதிக்கிற இடத்துலயே, எண்ணம் உதிக்கிற இடத்துலயே, இந்த கேள்வியான சந்தேகம் உதிக்கிற இடத்துலயே, இந்த வலியை பத்தி, வலியை உணர்பவன் எவன், அதுதான் உங்க கேள்வியினோட சாரம். ஸோ அதுவும் ஒரு கேள்வி தானே, மனத்தினோட கேள்வி தானே, அது உடம்ப பத்தி கேட்கிற மாதிரி. உங்க குழந்தைக்கே இந்த ப்ராப்ளம் தானே, அதை டாக்டர் கிட்ட போய் கேட்பேள், டாக்டர் நாங்கள் என்ன பண்றதுங்க, ரெண்டு நாள் அப்படி சொல்லிடறான் அப்படின்னு கேட்க போறீங்க. அந்த மாதிரி உங்க குழந்தைக்கு கேட்கிற மாதிரி தான் உங்க உடம்பும். ஸோ இது எல்லாம் பொதுவில் இருக்கிற ஒரு பொய்கள். உங்க உடம்பே, அந்த உடம்புக்கு வந்திருக்கிற வலியே வந்து இந்த கேள்வி மூலமா, கேள்வி உதிக்கிற இடத்தையே பார்த்து பார்த்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த இந்த வலி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது அது வந்து அந்த உடம்பு வந்து உங்களுடைய கை வலி வந்து நான் இல்லை. அப்ப கூட என்ன சொல்றீங்க நீங்க, கேள்வியை நீங்க எப்படி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சீங்க பாருங்க, என்னுடைய என்னுடைய அது நான் கிடையாது, கரெக்டா? ஸோ எல்லா அந்நிய பொருட்கள் அப்படின்னா உண்மையான நீங்க யாரு? அந்த அந்த இடத்துக்கு போகும்பொழுது இதெல்லாம் எப்படி துன்புறுத்தும்? அதனால இது வந்து கடந்த நிலை, வலியையும் கடந்த நிலை, சுகத்தையும் கடந்த நிலை, வலி வலி நிவாரணியையும் கடந்த நிலை, புரியுறதா? ரெண்டுத்தையும் கடந்த நிலை. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆன்மீகம்னா வெட்டி பயலோட வேலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உலகம், புரியுதா? மோட்டு வலைய பார்த்துக்கிட்டு அவன் நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பணத்தையும் சம்பாதிக்காம உருப்படாம கையாளாத மாதிரி உட்காருறதுன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லாட்டி கோவணம் கட்டினவங்கிட்ட தான் நான் நம்புவேன் ஆன்மீகத்தை. ஏன்னா அவன் வந்து அவுட் ஆஃப் திஸ் சொசைட்டி, புரியுதா? இங்க மொத்தம் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டே பண்ணிட முடியாதுன்ற அளவுக்கு வந்து பொய்யா போயிடுச்சு ஆன்மீகம், பொறுமா? ஆன்மீகத்தை பொய்யாக்கிட்டாங்க. ஆன்மீக லட்சணங்கள்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவான். உணர்ந்தவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, லட்சணங்கள் எல்லாம் டிஃபைன் பண்றாங்க. யாரு உணராதவன்? பிறவி குருடர்கள் யானையை, உயிருள்ள யானையை வந்து மொரான்னு சொல்றதும், தொடப்பான்னு சொல்றதும், தூணுன்னு சொல்றதும் இப்படி தானே இருக்கு. உணர்றதுன்றது என்ன? இப்ப நீங்க வாழ போறது, நான் இப்ப சொல்லிட்டு இருந்தது லைவா சொல்லிட்டு இருந்தது, அப்ப எல்லாத்தையுமே கிடக்குறீங்க. உள்ள உள்ள வந்து நிக்கிறீங்கன்னா வெளியே இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இது பூராவுமே இதனுடைய சந்நிதியில தான் இதுல வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வலிக்கு கூட இது உயிர்ப்பு வந்து அந்த கணத்துல தானே வரும். ஒரு கணத்துல தானே நீங்க நினைப்பீங்க, ஐயோ ரொம்ப வலிக்கிறதே, ஒரு அலறல் அலறீங்க வச்சுங்க. அப்புறம் அலறினவ அந்த அது ஒரு வென்டிலேஷன், அவ்வளவுதான். அதனால வலி போயிடல, உங்ககிட்ட உங்க குரல் தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சு, கரெக்டா? சத்தம் போட்டு. ஸோ அவ்வளவுதான் நடந்திருக்க போறது. அப்புறம் வலி போயிட போறதா? வலி போக போறதில்ல.
திருப்பி வலிய வந்து நினைச்சுக்கிறவன் யாரு? உணர்ச்சி தானே. உணர்ச்சியில வந்து அது சர்ஃபேஸுக்கு வருது, திருப்பி வேற ஏதோ ஒரு உணர்ச்சி வருது, அப்புறம் மொத்தத்தையே மறந்துடுறது. ஒட்டு மொத்தமா வலி கொண்டவனே ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாமே போயிடுறான். வலி கொண்டவனும் சந்தோஷம் கொண்டவனும் உயிர் திருப்பவனும் வாழ்பவனும் எவனுமே இல்லை. அதை நோக்கி, அதாவது ஒரு பெரிய சுனாமி அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹோட்டல் சைடுக்கு மாத்திரம் வராத, இப்போதான் கட்டினது இது, அந்த சைடு போகணும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஆட்சி தள்ளிண்டு எல்லாத்தையும் போகுமா இல்லையா? நீங்கள் அற்புதமான ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருப்பீள் ஒரு ஏக்கரில் அந்த ஹோட்டலில், சீ ரிசார்ட்டில், எல்லாத்தையும் வியாபகமாக மறைச்சி தள்ளிடுமா இல்லையா? நாலு மாடி ஹைட்டுக்கு வந்திருக்குந்தா ஸ்விம்மிங் பூல் மொத்தம் வெள்ளை கொஞ்சம் விட்டு வெய்யன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இங்க வந்து பெரிய ஆன்ம ஒளிக்கு நீங்க திரும்பும் பொழுது உங்களுடைய கை வலி கால் வலி தனி உடம்பு இருக்கிறது. ஏன் என்ன உடம்பா இருக்கிறது? நானு அந்த வலியா இருக்கிறது நீங்க அனுபவிக்கணும். இந்த கேள்வியை கூட நீங்க இப்படி கேட்டுதான் ஆகணும். உங்க மூலமா நிறைய பேருக்கு தெளிவு வரும், புரியுதா? இந்த கேள்விகள்லாம் வரணும். என்ன நினைச்சுப்பாங்க, இது வந்து இந்த ஆன்ம ஞானம்லாம் பெட்டர் டாக்டருக்கு, அது மாட்டுக்கு தனியா பண்ணி வந்த ஆன்ம ஞானம் வந்து அப்புறம், புரியுதா? அப்படின்றவங்களுக்குலாம் இது முதல்ல இதுதான், முதல்ல இதுதான், நல்லா இருக்கும் போதே இதுதான். வயசான பிறகுன்னு மேல என்னென்னமோலாம் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க. வயசான பிறகு அவங்களுக்கு டைம் இல்லையா? அப்போ பிஸியா நான் வந்து அடிச்சு துரத்தின் இருக்கு, அதுல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 60 வயசுக்கு வச்சுப்பாங்க, 80 வயசுக்கு வச்சுப்பாங்க, 70 வயசுக்கு. இப்பவே என்ன, இப்பவே என்ன, எப்பதான் என்ன, நம்ம கேரண்டி மாதிரி உங்களுக்கு. இவங்களே யாருன்னு ஒண்ணும் தெரியாது, உடம்பான்னு தெரியாது, மனமான்னு தெரியாது, எண்ணமான்னு தெரியாது, அந்த பணமானும் தெரியாது, அந்த வேலையானும் தெரியாது, அந்த துப்பு கெட்ட புகழானும் தெரியாது, பெருமையானும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுப்பா அவனுக்கு. ஒரு உணர்ச்சிக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மீனிங்கே உனக்கு தெரியாது. எவனுக்கு போறதுன்னு தெரியாம நீ வாழ்ந்துட்டு இருக்க. அதனால நீங்க உள்ள வருதுன்றது வந்து உள்ள நிக்கிறது, உணர்ச்சி உற்பத்தியா அந்த அந்த வலி உணர்ச்சி மாத்திரம் அந்நிய உணர்ச்சியா? ஆன்ம ஒளியில ஸ்ரீனிவாசனா, ஸ்ரீனிவாசனுடைய தேகாத்ம புத்திக்கு தான் அந்த வலி உணர்ச்சி. புத்தியில பதிஞ்சிருக்கிற ஸ்ரீனிவாசன்ற உடலை தானா பாவிக்கிற, நீங்க அதை பாவிச்சாதானே அந்த கைக்கு வலி தெரியும். ரமண மகரிஷிக்கு இப்படிலாம் தெரியாது, அவருக்கு 16 வயசுக்கு முடிஞ்சு போச்சு. கேன்சர் வரும்போதுதான் அவர் உடல் உணர்ச்சியை கடக்கல, உடம்பே கேன்சர்னு 16 வயசுக்கு தெரியும். இப்ப ஞானம் அடைதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆட இது என்ன அடையாது, உடம்பா உட்காந்துட்டு என்னமோ காத்தால எழுந்துக்கும் போதே என்னென்னமோ பிளானோட எழுந்துக்கிறது இது அப்படின்னு உணர்ச்சி உற்பத்தியார இடத்தை தெரிஞ்சுக்கும் போது வலி உற்பத்தியாரது தெரியாமையா இருக்கும் போகுது. அவன் ஆல்ரெடி ரெடி ஆயிடுவான். இப்ப ஞானம்ன்றது என்னங்க, அவர் ரெடியா உட்காந்துட்டு பாருங்க, வண்டி எப்ப வருதா பிக்கப் பண்ணிக்கலாமான்ட்டு. என்ன வண்டி இது, பொய் வண்டி. இங்க ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறோம், என்ன பண்ணுவான், இதை உண்மையாக்குவான் ஃபர்ஸ்ட். கரெக்டா, உங்களை உண்மையாக்கணும், உங்களை அகந்த மூலமா உண்மையாக்கணும். உங்க வலியை போக்குறதுக்கு ஒரு தனியா ஒரு மந்திரம் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபீஸை கட்டுங்க உடனே. அகந்தைய வளர்க்கறான். தோன்றி இருந்து மறையும் சர்வ பிரபஞ்சம்னா உங்க ஒலி, உங்களோட வலி மத்தம் தனியா சத்தியமா, அதுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குமா? ஆழ்ந்த உறக்கத்துல எங்க வலி, எங்க ஸ்ரீனிவாசனுடைய உயிர், அந்த உயிர் உழவின் இருக்கிற அந்த உடல். இப்ப இந்த உயிரே பொய்ன்றத நல்ல தீர்க்கமா அந்த உடம்புல ரமண மகரிஷி வாழும் பொழுது நல்லா அனுபவிச்சவர். இந்த பொய் கூட உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதார், பொய்யா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதார். என்ன சொல்லுவாரு, 4 பேர் தூக்க வேண்டிய வெயிட்டை நான் தூக்கிட்டு நிக்கிறேன்னு. நான் என்ன என்ன, அந்த நானை வந்து பொய் நானை பத்தி சொல்றாரு அவரு. இது அகந்தை நானை பத்தி சொல்றாரு. இது என்னவோ பண்ணித்து அதனாலதான் அது வந்து இந்த 70 வயசு கூட தூக்கி நிக்கணும் போல் இருக்குது.
எங்க எப்பேற்பட்ட ஃப்ரீடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அந்த ஃப்ரீடத்தை இமீடியட்டா உணர்வோம், இங்க இப்பொழுதே உணர்வோம், அப்பொழுதே உணவு அப்போதைக்கு அப்போது இதெல்லாம் இன்ஸ்டன்ட். ஒன்று இப்போ நான் சொல்ல போகிற இந்த சகஜ சமாதியை அப்போவே உணர்றேன், இல்லாட்டி வந்து உணரவே இல்லை, ரெண்டே ரெண்டு தான். புரியுதா? நீங்கள் உங்களுக்கு வலியாக இருந்ததுன்னா, சென்சேஷனாக இருந்ததுன்னா, சென்சேஷன் வந்து உண்மையில் இல்லவே இல்லைன்றதை நேரடியாக பார்ப்பேன். யாருக்குன்னு கேட்கும் பொழுது இந்த சென்சேஷன் மொத்தம் இல்லை, ஸ்ரீனிவாசனே போயிடுவார். ஒட்டு மொத்தம் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல், மனம் புத்தி அகந்த சர்வ பிரபஞ்சமா, இது நாள் வரைக்கும் இந்த வயசு உடம்பு அனுபவங்கள் அத்தனை ஸ்ரீனிவாசன்களும் அங்க இருக்க மாட்டாங்க. இல்ல வலி இருந்ததுன்னா ஸ்ரீனிவாசனும் இருப்பாரு, வலியும் இருக்கும், வயசும் இருக்கும், காலம் இருக்கும், சரி கொஞ்ச நாள்ல சரியாகும்ன்ற ஒரு ஆறுதலா மனம் வந்து தனக்கே சால்ஜாப் சொல்லிக்கும், எல்லாம் போய் கூட்டங்கள். தூக்கத்திலேந்து ஏன் வந்து நீங்க ஸ்ரீனிவாசனா எழுந்துக்கிறீங்க, ஏன்னா இந்த உணர்ச்சிகள், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நீங்க இன்னும் விசார பார்வையில போட்டு வைக்கல. ஒரு பஸ்ஸுக்கு வந்து ஏறுறீங்க, டக்குன்னு நீங்க இந்த மாதிரி இதுவா இருக்கான்னு கூட தெரியாம வேற ஒருத்தன் இருக்கிற ஒரு சீட்டை போய் பிடிக்கிறான்னா ஏமாற்றம் வருது உங்களுக்கு. அந்த ஏமாற்ற உணர்ச்சி கூட இங்க விசாரிக்கப்படணும், யாருக்கு இப்ப ஏமாற்றம் நின்றுகிட்டே வந்து இங்க நடனும், யார் வந்து நிக்கிறத சஃபரிங்கன்னு நினைக்கிறாங்க, யாருக்கு இந்த சஃபரிங், யாருக்கு இந்த ஏமாற்றம் விசாரிக்கிறதுனா உடனே வந்து அவனை போய் கேள்வி கேட்கறதோ இல்லாட்டி உங்களை கேள்வி கேட்டு விசாரிக்கிறதோ இல்லை. இது இது வந்து உடம்பு வந்து ஏமாற்றப்பட்டதா, இல்லாட்டி எண்ணங்கள் வந்து எண்ணங்களுக்கே நம்ம சேர்த்துட்டோம், இது பண்ணிட்டோமா உடம்பு சரியில்லாதத? புரியுதா? புத்திக்கே செலுத்திட்டோமா? எந்த லெவல்லாம் நம்ம பொறையோடி கெட்டு போயிருக்கோன்றதும் கூட தெரியும். புரியுதா? ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு வந்து நீங்க எதை சொன்னாலும் டக்குன்னு அதை கொண்டு வந்து கொடுக்கும், ஏ கண்ணா அந்த டம்ளரை கொண்டு வா, கொண்டு வந்து கொடுக்கும், ஒண்ணுமே இருக்காது உள்ள. அந்த குழந்தையும் உங்களோட ஏறுறதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் டக்குன்னு உங்களுக்கு முன்னாடி ஏறுறது, அது கூட ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்டையும் அவனை வந்து பிடிக்கிறான் வச்சுக்கோ, அது ஏமாற்றமே அடைஞ்சிருக்காது. ஏன் உள்ள ஒன்றும் இல்லை, உணர்ச்சிக்கு பின்னாடி பேச்சு இல்லை. உணர்ச்சி உற்றவனா எதிர்பார்த்தவனா ஒரு குழந்தை அந்த கிட்ட இல்லை, ஆனால் உங்ககிட்ட ஃபுல்லாக வருது, ஏன்பா குழந்தைய வச்சுட்டு நிற்கிறேன் இல்லை கொஞ்சம் கொடுக்கூடாத இடம் அப்படின்னு நீங்கள் தான் கேட்பீங்களே தவிர வருத்தப்பட்டு, அது வருத்தம் வருத்தமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது, கரெக்டா? ஸோ நம்ம ஏத்தினதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், எல்லாமே பச்சை போய். ஸ்ரீனிவாசனே பொய்யின்னும் பொழுது ஸ்ரீனிவாசன் பஸ்ஸில் ஏறி எதிர்பார்க்கறது வேற, அதெல்லாம் எப்படி மெய்யாயிடும்? ஸோ பொதுவில் இருக்கணும், உயிர் இருக்கு. ரமண மகரிஷி இதை தான் உணர்ந்தார், 15 வயசு வேணும் உணர்ந்தது என்ன, மொத்தமுமே கேலிக்கூத்து, எல்லாம் மாயாஜால பிரபஞ்சம், கனவுல நீ உங்களால் கேள்வி கேட்க முடியல, கரெக்டா? கனவுல பஸ்ஸிலேருந்து உங்களை தள்ளி விடுறான், எழுந்து பாக்குறேன் இல்லைங்க, ஒரு அடியும் இல்லை, எதுவும் இல்லை, தரையில விழுந்த மாதிரி இல்லை, பஸ்ஸும் இல்லை, எதுவும் இல்லை, மாயாஜாலமா இல்லையா? மொத்தத்தையும் யாருடைய கற்பனை? உங்களோட கற்பனை, உங்கள் அகந்தையோட கற்பனை தானே, இதுவும் ஏன் கற்பனையா இருக்கக்கூடாது, ஏன் சந்தேகிக்க கூடாது? இது மாத்திரம் மெய் பிரபஞ்சம்னு எப்படி எடுத்துக்கலாம்? மற்றவங்கலாம் அப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? மற்றவங்க எங்க இருக்காங்க? உங்களுக்குள்ள நீங்க தானே இருக்கீங்க, இருக்கிற அந்த ஒருவரை ஃபர்ஸ்ட் சந்தேகிக்கணுமா இல்லையா? அடிப்படையே சந்தேகிக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் தானே அதனுடைய ஏமாற்ற உணர்ச்சி, அதனுடைய உடல் வலி உணர்ச்சி, அதனுடைய ஃபர்ஸ்ட் பிறந்தவன் இல்லையே, ஆழ்ந்த உலகத்துல பிறந்தவனே இல்லைங்க, கனவுல வந்து விதவிதமான உலகத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறவர்களும் அந்த இடங்களையும் நம்மளோட உற்பத்தி. ஒருத்தன் வந்து நீங்க பஸ்ல ஏறுறீங்க, ஒருத்தன் பிக் பேக்கெட் அடிக்கிறது உங்களுக்கு ஃபீல் வருது, கத்துறீங்க, யாரும் காப்பாற்ற தயாரால அவன் பர்சை எடுத்துன்னு ஓடுறான், 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க இல்லாட்டி 1,00,000 ரூபாய் அப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இது ஒரு கனவு காட்சி, டப்புன்னு முடிச்சுட்டீங்க, பார்த்தா பஸ்ஸும் கிடையாது, ஏமாற்றமும் கிடையாது, பர்ஸும் போல, எல்லாம் போல, அங்க இப்படி வந்தது, உலகத்தை அங்க கற்பிச்சது இது நான் தானே,